அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்போட்டிகளின் பெஸ்ட் குவாலிஃபர் போட்டியானது நேற்றைய தினம் நடைபெற்றிருந்தது. இந்த போட்டியிலே ராஜஸ்தான் ராயல் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதியிருந்தன. இதிலே குஜராத் டைட்டன்ஸ் அணியானவர்கள் மிகச்சிறந்த தரமான ஒரு வெற்றி ஒன்றினை பெற்றதன் மூலமாக இந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்போட்டிகளின் இறுதிப் போட்டிக்கு தெரிவாயிருக்கின்றார்கள். அந்த போட்டியிலே தோல்வியடைந்த ராஜஸ்தான் ராயல் அணியினருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. அதற்கமைய இன்றைய தினம் நடைபெறுகின்ற எலிமினேட்டர் போட்டிகளிலே ஆர்சிபி மற்றும் லக்னோ ஆகிய இரண்டு அணிகளில் எந்த அணியினர் வெற்றி பெறுகின்றார்களோ அந்த அணியினுடன் அவர்கள் இரண்டாவது குவாலிஃபர் போட்டியிலே விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய இன்றைய போட்டியிலே ஆர்சிபி அணியினர் வெற்றி பெறுகின்ற ஆர்சிபி அணியினர் இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினுடன் இரண்டாவது குவாலிஃபர் போட்டியில் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். இது ஆர்சிபி அணியினருக்கு சாதகமாக காணப்படுகிறதா பாதகமாக காணப்படுகிறதா என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் நடைபெறுகின்ற அந்த எலிமினேட்டர் போட்டியிலே ஆர்சிபி அணியினர் வெற்றி பெறுவதற்குரிய அதிகளவான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அவ்வாறு அவர்கள் வெற்றி பெற்று இரண்டாவது குவாலிஃபர் போட்டியிலே இந்த ராஜஸ்தான் ராயல் அணியுடன் மோதுகின்ற சந்தர்ப்பத்தில் அது ஆர்சிபி அணியினருக்கு சற்று பாதகமாக அமையும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக காணப்படுகிறது. ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினுடைய பார்வையிலே குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல் ஆகிய இரண்டு அணிகளும் சமமாக காணப்பட்டாலும் ஆர்சிபி அணியினர் சற்று ஒரு இலகுவான முறையிலே வெற்றி கொள்வதற்கு இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினரை விட குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் அவர்களுக்கு இலகுவாக காணப்படும் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நடைபெற்றிருந்த போட்டியிலே ஒரு சில வேளை ராஜஸ்தான் ராயல் அணியினர் வெற்றியினை பெற்றிருந்தால் குஜராத் டைட்டன்ஸ் அணியினர் இரண்டாவது குவாலிஃபர் போட்டியிலே விளையாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெற்றிருக்கும். அவ்வாறு விளையாடப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஆர்சிபி அணியினர் குஜராத் டைட்டன்ஸ் அணியினரை வெல்வது அவர்களுக்கு சற்று ஒரு இலகுவான ஒரு விடயமாக அமைந்திருக்கும். ஆனால் அவ்வாறு நடைபெறாமல் ராஜஸ்தான் ராயல் அணியினர் தோல்வியினை தழுவியதன் காரணமாக இரண்டாவது குவாலிஃபர் போட்டியிலே இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினர் தான் களமிறக்கப்பட உள்ளார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி அணியினர் எலிமினேட்டர் போட்டியிலே வெற்றி பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் ராஜஸ்தான் ராயல் அணியுடன் மோத வேண்டிய ஒரு தகவை காணப்படுகிறது. இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினர் கூடுடன் இந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்போட்டிகளிலே இரண்டு போட்டிகளில் இந்த இரண்டு அணிகளும் மோதிருந்தாலும் ஆளுக்கு ஒரு வெற்றியினை பெற்றிருக்கின்ற போதிலும் என்னை பொறுத்தவரையில் ஆர்சிபி அணியினுடைய கட்டமைப்பினை விட இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினுடைய கட்டமைப்பு ஒரு பலமானதாகவே காணப்படுகிறது. இலகுவான முறையிலே இந்த ஆர்சிபி அணியினரால் இந்த ராஜஸ்தான் ராயல் அணியினரை வீழ்த்துவது என்பது ஒரு கடினமான ஒரு இலக்காக அமையும் என்பதாக என்னுடைய கணிப்பாக காணப்படுகிறது. எவ்வாறு பார்த்தாலும் இந்த இரண்டாவது குவாலிஃபர் போட்டியானது மிகவும் ஒரு ஊகிக்க முடியாத முடிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போட்டியாக அமைவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படும். என்னை பொறுத்தவரையில் அந்த போட்டியானது ஆர்சிபி அணியினருக்கு ஒரு கடினமானதாக அமைந்து கொள்வதற்குரிய வாய்ப்புகள் தான் அமையும் என்பது என்னுடைய கணிப்பாக காணப்படுகிறது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.